ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் பாலா கீர்த்தி. ஸோ இன்னைக்கு ஃபேமிலியோடு நாங்கள் வந்து டூர் போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம சவுத் இந்தியாவில் சீசனபிள் இடத்துக்கு தான் போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம். ஸோ நாங்கள் காலைல 1:30 கிளம்பிட்டோம். ஏன்னா சீக்கிரமாக போனால் தான் அங்கே வந்து நல்லா குளிக்க முடியும். 5:00 அங்கே ரீச் ஆகிற மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கடையை பார்த்தோன்னே நீ கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாலாம் வாங்கிட்டு அப்படி டீ காஃபிலாம் குடிச்சிங்க பாருங்கள். அம்மா, அக்கா, அப்பா, மாமனார் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக அப்படியே ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க. ஸோ குற்றாலத்தில் தண்ணி எப்படி விழுகுது, என்ன மாதிரிலாம் நம்ம ஃபால்ஸ்லாம் போக போகிறோம், எல்லாமே நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம குற்றாலத்துக்கு போகலாம். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மணி ஆகுது, 3 இல்லை ஒரு 3:30 to 4 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ பிள்ளைங்கலாம் எப்பயே முழிச்சு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடியா இருக்கியா? எங்க போறோம் நம்ம? குற்றாலத்துக்கு எதுக்கு போறோம், குளிக்க போறோமா? இங்க பாருங்க குளிக்கிறதுக்கு ஜாலி. நேத்துல இருந்து செம்ம ரெடியா இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபைனலி நம்ம வந்து குற்றாலம் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஃபால்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ பெருசாக விழுகுதுன்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட கார் வந்து நம்ம பார்க் பண்ணியாச்சு, எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ அதனால் செம்ம க்ரௌடு. சரி பரவாயில்ல, நம்ம உள்ளே போய் எவ்வளோ முடியுமோ நம்ம அவ்வளோ வந்துட்டு ட்ரை பண்ணி குளிப்போம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளாக்ல ஆட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ குற்றாலம் எப்போ வந்து லாஸ்ட்டாக 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து என்ஜாய் பண்ணுறேன். வாங்க நம்ம உள்ள செம்மையாக புழுதுங்க அம்மா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் குளிக்கணும், அந்த பக்கம் லேடிஸ் குளிக்கணும். சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க. பாய் 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 பாய். சிட்டிஸ் போமா, நம்ம ஆண்கள் பகுதிக்கு போகணும். செம்ம கூலிங்காக இருக்குது கிளைமேட்டுமே. அதில் நம்ம வந்து இப்போ குளிக்க போகிறோம். அந்த ஃபால்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிட்டிஸ் ரெடியா? செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. நான் அப்படியே வந்து ஃபுல்லா உள்ள போய் குளிக்க போறேன். சிவலிங்கமே வந்து செம்மையா வந்து குளிச்சோம். உள்ள வந்து நிறைய தண்ணி தான் உங்களுக்கு, ரொம்ப நேரம் உள்ள நிக்க முடியல. போலீஸ் வந்து அழகா வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ வேற லெவலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு குற்றாலம் வந்து. ஸோ இன்னைக்கு வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஓட்டிட்டு வரேடா குட்டி, நாடி பிரடி உட்காந்துக்கிறவா? சரி அண்ணன் ஓட்டணுமா? அண்ணன் ஓட தெரியுமா? சூப்பர், வாங்கடா. என்ன சிரிப்பு உனக்கு? சதீஷ் புரியலாமா? இப்பயே வரமாட்டியா? ட்ரெயின் பாஸ் குடிச்சதுல பயந்தே வரமாட்டேன்றான். சொல்லி தான் ரிப்பேன்றாமா. ஆ
ஸோ காலையில் டிஃபன் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேயே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. என்ன சாப்பிட்றாங்க? ஸ்ரீஜா என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, புதினா சட்னி, டொமேட்டோ சட்னி. எங்கள் அம்மா ரெடி பண்ண இட்லியை வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறோம். ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்றேன். எங்கடா இருக்க? ஸோ இட்லி வந்து காலியாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம புளியோதரைக்கு போயிருக்கோம். அடுத்து லெமன் சாதமும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஃபுல்லாக அன்றைக்கி சாப்பிடலாம். மெயின் ஃபால்ஸ்லேயும் ஃபைவ் ஃபால்ஸ்லேயும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் அடுத்து குட்டீஸ் விளாட்றதுக்கான புளி அருவின்னு சொல்லுவாங்க. குற்றாலம் வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்க விளாட்ற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ அடுத்து நம்ம அங்கே தான் போகிறோம். போகலாமா? கண்டிப்பாக. இந்த புளியரிவில் வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ். பழைய குற்றாலத்தில் வந்து செம்மையாக இருக்கும். மெயின் ஃபால்ஸை விட இங்கே வந்துட்டு நல்லா ஃபோர்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் நீங்கள் எல்லாருமே சூப்பராக குளிச்சுட்டு இருக்கீங்களா? ஹாப்பியா உமா குடுத்துற டாடிக்கு? டாடிக்கு ஒரு உமா குடுல அடங்கலையா? ஸ்ரீஜா ஒரு உமா குடுத்துரு. அவனை மட்டும் மேல வச்சிருக்கியா? இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் ஃபால்ஸா. சோ ரொம்ப மலை மேல ஏறி வந்து மலையில திரும்ப கீழே இறங்கி இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றோம். அகத்தியர் ஃபால்ஸ் சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள். ஸோ ஸோ இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருக்கு. செம்ம குளியல செம்மையாக இருந்துச்சு. ஸோ புளிச்சு அப்படியே எடுத்து முடியாது. ஆமா
சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொகை ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா